சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் 27 தேதி சர்வரி ஆண்டு தை 14 நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்கள் லாபகரமாக அமையும். புதிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் உண்டாகும். மனை வாங்கும் முயற்சிகள் கைகூடும். சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நீர்நிலை தொழிலில் இருப்பவர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். நல்ல சேர்க்கை ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான நாள். ட்ரை பண்ணால் கிடைக்கும். அதுவும் இன்றைக்கு மேஷராசி அன்பர்கள் விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு எதை தொடங்கினாலும் துளங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். அக்கம் பக்கத்து வீட்டார்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படும். நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்தால் வெற்றி உறுதி என்பதை நினைத்து படிக்க வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். யாருக்காவது குழந்தை பாக்கியம் அமையலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து ராகு காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, பொது காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். பிரிந்து சென்றவர்கள் நெருங்கி வருவார்கள். மறைமுக போட்டிகள் விலகிவிடும். பயம் வேண்டாம், வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். எஸ்கர்ஷன் போகக்கூடிய, அதாவது வீட்டில் மாணவர்களை எங்கேயாவது அழைத்து செல்வார்கள், அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நிரந்தர உத்தியோக பிராப்தம் அமையும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு முயற்சி பண்ணால் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். மிதுனராசி அன்பர்கள், முயற்சி செய்தால்தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சமுத்ரா ஆப், நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு புகழ் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பது,
தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும். ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சிட்ருப்பீங்க, பண்ணலாம். தைரியமாக நீங்கள் அதில் ஈடுபடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு அப்புறம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும். தொழில் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக வருவீங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். கன்னியாராசி அன்பர்களே, எந்த செயலிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வெளிவட்டார நபர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படும். மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய காலம் இது. வேலை தேடி அலையும் இளைஞர்களுக்கு குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நம்மாழ்வாரை புரித்து கொள்ளுங்கள். நம்மாழ்வார் என்றால் 1200 திவ்ய பிரபந்தத்தை இயற்றியவர். அந்த பாசுரத்தை நீங்கள் படிக்க படிக்க நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு பாசிட்டிவ் உள்ளே வரும். அப்போ நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, நிர்வாகம் தொடர்பான முடிவுகளில் சற்று நிதானத்துடன் செயல்படவும். மனதில் இனம் புரியாத கவலைகள் தோன்றும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் தேவை. எளிதில் முடியும் என எதிர்பார்த்த செயல்களில் காலதாமதம் உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், வேலை மாற்றத்திற்கான கால சூழல், உத்தியோகத்திலும் சில சஞ்சலங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சில பிக்கு பிணக்குகள்லாம் ஏற்பட்டு சரியாகும். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இப்போது நீங்கள் ஒரு கணிசமான அமௌண்ட்டை ஏமாறக்கூடிய சூழ்நிலை. ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்கணும் துளாராசி அன்பர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். விருச்சிகராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான சூழல்கள் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். மாணவ மணிகளுக்கு அற்புதமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி முடிஞ்சதுனால மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க. அதனால் சார் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, முயற்சி செய்யுங்கள். சில இடங்களில் அனுபவம் கிடைக்கும், சில இடங்களில் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை உயரும். தனுசு ராசி அன்பர்களே, மாமன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையும். சில செயல்களை பக்குவமாக பேசி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மனைவி வழி உறவுகளின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். வெற்றிக்கான காலகட்டம் இது. தனுசு ராசி அன்பர்கள், சினிமா துறையில் நீங்கள் ஒரு சாதனை புரிவீர்கள். அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ கலைத்துறையில் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு உயர்வு இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகனோ மணமகளோ வருவார்கள். அந்த செய்தி உங்களை வந்தடையும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளால் அனுகூலம் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வெற்றியடையும். நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவீர்கள். ஒரு மிகப்பெரிய பண வரவு உங்களை வந்து அடைய காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதுக்குண்டான ரிசல்ட் பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமானு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த விஷயமானது பாசிட்டிவாக உங்களை வந்து அடையும். கும்பராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்குவீர்கள். சிலருக்கு வீடு அல்லது உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளாக சில சில சங்கடங்கள்லாம் வந்து போகும். பிரிகிற அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு 6 மாதம் பிரிகிற மாதிரிலாம் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதை ஆகையால் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள். கும்பராசி அன்பர்கள், தேவையில்லாமல் சில விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறன்ட்டு போயிட்டு லாக் ஆகாதீங்க. லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை இப்போ கும்பராசிக்கு இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 9 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். சார், லாக் ஆகக்கூடாது, ஓவர் லாஸ் வரக்கூடாதுன்னா என்ன சார் பண்ணணும்? ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வாருங்கள். மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். பாக பிரிவினைகள் சாதகமாக முடியும். மனதில் எதையும் சமாளிக்கும் திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். இந்த மாமனார் மாமியார்கிட்டெல்லாம் மீனராசி அன்பர்கள் அன்பாக இருந்தால், பெண்ணாக இருக்கும்பொழுது அன்பாக இருந்தால் வாழ்க்கை வசப்படும், மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வாழ்க வளமுடன், வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பெயர்ச்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.